இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தி லெஜண்ட் ஆஃப் ஸ்னேக் படத்தோட ரெண்டாவது பாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த படத்தை போடுங்க போடுங்கன்னு சொன்னதுனால உங்களுக்காகவே இந்த ரெண்டாவது பாட்டை நான் பண்ணிருக்கேன். ஆனா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாட்டை நீங்க பாக்கணும் அப்படின்னா மேல உள்ள கார்டிலையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காம அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க, அப்பதான் அந்த படம் உங்களுக்கு முழுசா புரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் பாட்டை கம்பேர் பண்றப்போ செகண்ட் பாட்டு உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படிங்கறத படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயலாமா? பட் அப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சோசியல் மீடியால ஃபாலோ பண்றதுக்கு வெளியில வராங்க. அப்படி வெளியில வந்த அரக்கர்கள் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்த கூட கேட்காம டக்குன்னு இவங்க ரெண்டு பத்தியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின சலோ கொஞ்சம் இங்கே நில்லு மாமா விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெண்டு அரக்கர்களோடையும் பயங்கரமா ஃபைட் பண்றான். அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோ ஒரு பாம்பா மாறி அப்படியே அந்த ரெண்டு அரக்கர்களோட உடம்புக்குள்ளையும் பூந்து வெளியில வருவான். அப்படி வந்ததுமே அந்த அரக்கர்கள் ரெண்டு பேரும் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ போக போக ரொம்ப பலவீனமாயிட்டே இருக்கான். ஏன்னா முன்னாடி இவனோட உடம்புல ஏற்பட்ட அந்த காயங்களே இன்னும் ஆறல. அந்த காயத்தோடயே சேர்ந்து இவங்களோட வேற சண்டை போட்டா இல்லையா, அதனால ரொம்ப வீக்காயிட்டான். சோ என்ன பண்றான், ஒரு குட்டி பாம்பா மாதிரி நம்ம ஹீரோயினோட கையில ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த மூலிகையை தேடி ஒரு சின்ன கோகக்குள்ள போறா. அப்படி போனவ தெரியாதனமா ஒரு பட்டன்ல கால வைக்க திடீர்னு உயிர் உள்ள நிறைய வேர்கள் வந்து ஹீரோயினை அட்டாக் பண்ணுது. பட் அவ கையில வச்சிருந்த வாள் எடுத்து எல்லா வேர்களையும் வெட்டி வீசுறா. அன் கடைசியாவ தேடி வந்தாலேயே ஒரு மூலிகை, அது ஒரு காளான் போல, அந்த காளானையும் கண்டுபிடிச்சிட்டா. அப்பாடா, ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சிடா சாமின்னு சொல்லிட்டு அவன் அந்த கிணறு விட்டு வெளியில வரப்போ திடீர்னு 9 நரி ஒன்னு நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வருது. பட் வந்த நரி பத்தினா அப்படியே வந்த வேகத்திலே ரிட்டர்ன் போயிடுது. நடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம லார்ட் யூன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, போன பாட்டிலே செத்து போயிருப்பாவன். பட் அவன் இப்ப உயிரோட வந்து நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ணவும் தான் அந்த நரி பின்னாடி போயிருக்கு. அப்ப அந்த யூ அந்த நரியை பார்த்து எதுக்காக அவளை அட்டாக் பண்ண வந்தேன்னு கேட்டா, நான் அட்டாக் பண்ண வரல, எனக்கு பிடிச்ச ஒருத்தர் மறந்து போன எல்லா விஷயத்தையும் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வரணும், அதுக்காக தான் இப்ப வச்சிருக்கிற அந்த மூலிகை எடுக்கிறதுக்காக நான் வந்தேங்கிறா. ஆனா அதுக்கு இந்த இந்த மூலிகையை வச்சு காயங்களை மட்டும் தான் சரி பண்ண முடியும், இது மாதிரி நினைவுகள் எல்லாம் கொண்டு வர முடியாது, ஒழுங்கா அங்கிருந்து போயிடு இல்லன்னா உன மொத்தமா முழுங்கிருவன் பாத்துக்கன்னு மிரட்ட அந்த நரியும் பயந்துகிட்டு அங்கிருந்து பறந்து போயிடும். அப்ப ஹீரோயினும் இந்த லார்டியோவை பார்த்து, டேய் இன்னும் நீ சாகலையடான்னு கேட்டா, இது சாவலையாவா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, அன்னைக்கு ஏதோ லைட்டா அடிபட்ட காயத்தோட தப்பிச்சிட்டேன், பட் இப்ப நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் ஒரு சின்ன டாலரா மாறினதுக்கு அப்புறமா என்னை கொண்டு போய் என்னோட அரண்மனையிலேயே திருப்பி விட்டுரு, அப்படி நான் அரண்மனைக்கு போனாதான் என்னோட சக்திகள் எனக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால ஹீரோயினும் அந்த பயலுக்கு உதவி பண்ணிட்டு வீட்டுல குட்டி பாம்பா இருக்கிற நம்ம ஹீரோ கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. விளையாடி அந்த பயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாட போட போட அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தேறி தம்மா துண்டு பாம்பா இருந்தவன் இப்ப மிகப்பெரிய பாம்பா மாறிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மனுஷ ரூபத்துக்கு மாறிட்டு நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துருக்கத பாத்துட்டு, ஏன் அப்படி உட்காந்துருக்கன்னு கேட்டா, இல்ல என்னோட மாஸ்டர் குருமாதாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயமே தெரியல, என்னோட உயிர் நண்பன் பாங் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டா, இப்படி எனக்கு இருந்த ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு போனதுனால நான் இப்ப அனாதை ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. அதே ஹீரோ கேட்டுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன், சாகுற வரைக்கும் உன்ன மட்டும் தான் நேசிப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கட்டி பிடிச்சி முத்த கொடுத்துட்டு இருந்த பயலுக இப்ப அடுத்த கட்டத்துக்கு ப்ரோமோட் ஆகி அப்படியே ரெண்டு பேரும் அப்படி இப்படிமா இருந்துடுறாங்க. ரெண்டு பேரும் புருஷ மொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா உங்க வாழ்க்கையை ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா போன பாட்டுல செத்து போனதா சொன்னாங்க இல்லையா, அந்த பாங் அந்த பையன் இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கான், ஒரு குளத்துக்கு பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த பையல சுத்தி நிறைய பொண்ணுங்க வந்துடுறாங்க. வந்துட்டு பாங்க பார்த்து ஆசைப்பட்டு, வாடா எங்களோட சேர்ந்து நீயும் குளியன் கூப்பிடுறப்போ, இல்ல இல்ல என் மனசுல ஒரே ஒருத்தி தான் இருக்கா, அது ஹீரோயின் மட்டும்தான், சோ என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லவும் அந்த பொண்ணுங்க அங்கிருந்து போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருப்பான். இத பார்த்தவன் பாங்க பார்த்து, டேய் நீ நினைக்கிற மாதிரி ஹீரோயின் இப்ப உன்னோட காதல கிடையாது, எனக்கு மனைவியாக போறவ, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எங்களோட வாழ்க்கையை வாழவே ஆரம்பிச்சிட்டோம், சோ அவளை மொத்தமா மறந்துட்டு இன்னொரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு பாங்கோட உடம்பு சீக்கிரமா குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக மந்திர தண்ணியை அங்குள்ள குளத்துல கலந்துட்டு நம்ம ஹீரோ அங்கிறது கிளம்பி போயிடுவான். அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின அவனோட உலகத்துக்குள்ள கூட்டிட்டு போறான், அதாவது பாம்பு அரக்கர்களோட உலகத்துக்கு கூட்டு போறான். அங்க நம்ம ஹீரோவுக்கு தங்கச்சி ஒருத்தி இருப்பா. அவன் நம்ம ஹீரோயின பாத்துட்டு, ஓ நீங்க தான் என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கல்ல, அப்ப எங்களோட குடும்பத்துல நீங்களும் இணையணும் அப்படின்னா இந்த எலிய முழுசா சாப்பிடுங்க பாப்போம்னு சொல்லி உயிரோட இருக்கிற எலிய அப்படியே கடிச்சு சாப்பிடுறா. அத ஹீரோயினும் பாத்துட்டு பவுல்ல இருக்கிற எலிய பயந்து பயந்து எடுக்கிறா. அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியாவது அதை சாப்பிடலாமே பாக்குறப்போ ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு, என் தங்கச்சி தான் உன் விளையாட்டு கும்பலுக்குற அப்படின்னா நீயும் அதை உண்மையா பண்ணிடுவ போல, அதெல்லாம் சாப்பிட வேணா கீழே போடுன்னு தட்டி விட்டுருவான். அப்ப திடீர்னு ஹீரோட வீட்டுக்கு வெளியில ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா அந்த 9 வால் நரி, அவ வந்துடுறா. வந்தவ ஹீரோ பாத்துட்டு, டேய் என்னடா பழச மறந்துட்டு புதுசா இன்னொருத்தியோட ஜாலியா குஜால்ட்டியா இருக்கிற, இப்படி பண்ண உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறப்போ ஹீரோயின் கடுப்பாயிட்டு என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவா. அப்ப அந்த நரி பொண்ணு பாஞ்சு வந்து நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு கூட இருந்த ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறா. அப்ப அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோவும் பின்னாடியே போனா நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணு அடிச்சு சாத்திடுறா. அடிச்சுட்டு இது மாதிரி எதுக்குடா பொண்ணுங்களை ஏமாத்துறேன்னு கேட்டா, ஹே என்ன பேசுற, நான் யாரையும் ஏமாத்தல, இவ்வளவுதான் காதலிக்கிறேன், இவளுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு சொல்றப்போ, அப்படியா இந்தா இந்த பூவை சாப்பிடு, ஆல்ரெடி இந்த பூவை உன்னோட காதலி சாப்பிட்டுட்டா, இப்ப நீ மட்டும் இந்த பூவை சாப்பிடலன்னு வை, அவ மட்டும் தனியா சாவா, இல்ல நீயும் இந்த பூவை சாப்பிட்டுட்ட அப்படின்னா ரெண்டு பேத்தோட உயிரும் ஒன்னாயிடும், உனக்கு அடிப்பட்டா அவளுக்கு வலிக்கும், அவளுக்கு அடிப்பட்டா உனக்கு வலிக்கும், ஒருத்தர் செத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துருவீங்கன்னு சொல்லவும் ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த பூவை சாப்பிட்டுறான். அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த நரிப்பொண்ணு என்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவா. அவ போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து தனக்காக உயிரையே கொடுக்க நினைச்சிட்டானே அப்படின்னு அந்த பையனை கிஸ் பண்றா. அது மட்டும் கிடையாது, அடுத்த நாளே அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம், அதுக்காக மனப்பொண்ணு மாதிரி நல்லா அழகா ரெடி ஆகி நம்ம ஹீரோயின் அங்க உள்ள மரத்தடியில உட்காந்துருப்பா. ஆனா அவங்க உட்காந்துருக்கிற விஷயம் யாரோட கண்ணுக்குமே தெரியல. சரி வெளியில போலாமேனு பார்த்தாலும் இவளை சுத்தி ஒரு கவசம் இருக்கு, அந்த கவசத்தை தாண்டி வெளியில வர முடியல. அப்பதாங்க ஒரு ட்விஸ்ட், என்னன்னா ஹீரோ கூட இப்ப மனப்பொண்ணா வந்துட்டு இருக்குது வேற யாரும் கிடையாது. போன பாட்டோட கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா ஒரு வில்லி, அந்த வில்லி தான் கல்யாணம் பொண்ணா வந்துட்டு இருக்கா. இத பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அவளுக்கு மட்டுமா, நமக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இப்ப ஹீரோ அந்த வில்லியும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்கான சடங்கை செஞ்சு புருஷ மொண்டாட்டியாவே மாறிடுறாங்க. அப்படி மாறினதுக்கு அப்புறமா தான் ஹீரோயினை சுத்தி இருக்கிற கவசமே உடையுது. என்ன காதலிக்கிறது பயன்படுத்தி கையில நெருப்பு வர வைக்க அதை பார்த்த பயலுகள் எல்லாருமே தெரிச்சு ஓடி போறாங்க. அப்ப ஹீரோயினும் அப்படியே உள்ள நடந்து போய் ஹீரோக்கு ஆப்போசிட்ல நிக்க, அந்த பயலு என்ன கோவப்படுத்தாத, இங்கிருந்து வெளியில போன்னு சொல்லி ஹீரோயினோட ஷோல்டர்ல ஒரே அடி அடிச்சதுல ஹீரோயின் பறந்து போக அவளை ஒரு கை வந்து காப்பாத்துது. வேற யாரும் கிடையாதுங்க, அது நம்ம தலைவன் பாங் தான். இப்ப பாங் ஹீரோயினை பார்த்து என்னாச்சுன்னு கேட்டா, பாங் என்னால இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்க முடியாதுரா, ப்ளீஸ் என்ன எங்கயாவது தூரமா கூட்டிட்டு போன்னு சொல்றப்போ நம்ம பாங்குக்கு செம்ம காண்டாயிடுது. எவ்வளவு தைரியம் தான் இவன் மேல கை வைப்ப, எங்களோட மாஸ்டர் குன்னதை நீங்க தான் சொல்லி இவங்க மாஸ்டரோட சடலத்தை கொண்டு வரான். பார்த்தா அவங்களோட மண்ட ஓட்ல பாம்பு கடிப்பட்ட தடம் இருக்கும். சோ நம்ம குருமாதாவை குன்னதே இந்த பயதான், இவன் நல்லவனே கிடையாது கெட்டவன் சொல்லவும் நம்ம ஹீரோயின் பத்தினா கோவத்துல கத்தி எடுத்து அப்படியே ஹீரோவோட கழுத்துக்கிட்ட சுருகிற மாதிரி போவா. அதை வில்லி பார்த்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண குறுக்க நம்ம பாங் பூந்து அவளை காப்பாத்துறான். அப்ப பாங்க அந்த வில்லி கூட சண்டைக்கு போலாமேன்னு பார்த்தா குறுக்க நம்ம ஹீரோ பூந்து பாங் கூட சண்டை போடுறான். அடுத்த என்ன, போன பாட்டோட கிளைமேக்ஸ்ல எப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரியே மறுபடியும் அவங்க சண்டை போடுறாங்க. அப்ப ஹீரோயின் பாங்குக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கத்தி எடுத்து அப்படியே அவளோட வயித்துல சரக்குன்னு குத்திக்கிறா. ஞாபகம் இருக்கா, அந்த நரி பொண்ணு நம்ம ஹீரோவோட உயிரையும் ஹீரோயினோட உயிரையும் ஒன்னா சேர்த்ததுனால ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு அடிப்பட்டா இன்னொருத்தருக்கும் அதே அடிவிழும். இப்ப ஹீரோயின் வயித்துல கத்தியை வச்சு குத்திக்கிட்டதுனால அதே காயம் ஹீரோட வயித்துலயும் விழுது. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், ஆனா என்னோட மாஸ்டர் கொன்னீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் மன்னிக்க மாட்டேன் சொல்லி திரும்ப திரும்ப அவளோட வயித்துல அவளே கத்தியை இறக்க அதே வழியா ஹீரோ அனுபவிக்கிறான். அப்பத வில்லியும் பார்த்துட்டு அடி பாவி ரெண்டு பேத்தோட உயிரும் ஒன்னாயிடுச்சுன்னு சொல்லி ஷாக் ஆகுறா. அண்ட் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பாங்கும் ஹீரோயினோட உயிரை காப்பாத்துறதுக்காக அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோ மேல உள்ள கோவத்துல பயங்கரமா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ட் போன பாட்டிலேயே நம்ம ஹீரோயினோட குருமாதா கேட்டுக்கிட்ட மாதிரி அவங்களோட மகளா இருந்து அவங்களுக்கு என்னென்ன சடங்கெல்லாம் செய்யணுமோ அந்த சடங்கை செஞ்சு அவங்களோட உடம்பை எரிக்கிறா. இப்ப இன்னொரு பக்கம் தியானத்துல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை பத்தின நினப்பாவே இருக்கு. வந்தவ ஹீரோ கிட்ட, டேய் என்னடா நான் கேட்ட விஷயத்த மறந்துட்டியா, எனக்கு அந்த பொண்ணோட ஆத்மா வேணும், அந்த ஆத்மா இருந்தா மட்டும்தான் உன் கூட நான் சந்தோஷமா சேர்ந்து வாழ முடியும், சோ எப்ப அந்த ஆத்மாவை எனக்கு கொடுப்பேன்னு கேக்குறப்போ ஹீரோ சீக்கிரமாவே நீ கேட்ட ஆத்மாவை நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் உட முடியாம இருக்கவும் அவ ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக போறா. அப்படி போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஹீரோயின் கர்ப்பமா இருக்கா. அப்ப அந்த
நேரத்துக்கு அந்த டாக்டர் பாக்குறதுக்கு அந்த 9 வால் நரி பொண்ணு வரா. வந்துட்டு அந்த டாக்டரை பார்த்து, இப்பவாச்சும் என்ன யாருன்னு தெரியுதா? 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களும் நானும் உயிருக்குயிரா நேசிச்சோம். இப்பவாச்சும் அந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சான்னு கேட்டா, ஏய் நீ யாரு? அடிக்கடி இப்படிதான் வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. முதல்ல வெளியில போன்னு சொல்றப்போ ஹீரோயின் குறுக்க பொந்து, ஆமா இவ ஒரு அரக்கி, இவ கிட்ட இருந்து விலகி இருக்குன்னு சொல்றப்போ அவ காண்டாயி வாயில இருந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை நம்ம ஹீரோயினை நோக்கி விட, குறுக்க நம்ம ஹீரோ பொந்து அந்த ஆயுதத்தை அடிச்சு நொறுக்கிறான். நம்ம ஹீரோயினோட உயிரையும் காப்பாத்துறான். அப்ப ஹீரோவும் என்ன இங்க இருந்து போறியா இல்ல உன்னோட உயிரை விடுறியான்னு கேக்குறப்போ, மறுபடியும் இந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட, என்ன உங்களுக்கு தெரியலையான்னு கேட்டா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, முதல்ல பிரச்சனை பண்ணாம அங்கிருந்து வெளியில போன்னு சொல்லவும் அவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சமாதானமா பேசலாமே பார்த்தா, அவ என்னன்னு கூட கேட்காம சப்புன இந்த பையன் ஒரே அப்பா பிட்டு, இனிமே என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் நைட் நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலுக்குள்ள போறப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அசையாம நிக்கிறாங்க. என்னடா அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லைட்டா ஒருத்தர டச் பண்ணா எல்லாருமே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து சாகுறாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாரோட கழுத்துலயுமே பாம்பு கடிச்சதுக்கான தடை இருக்கு. சோ இதே நம்ம ஹீரோ தான் பண்ண நினைச்சுக்கிட்டு நேரா அவனோட தங்கச்சியை பாக்குறதுக்காக போறா. போயிட்டு எதுக்காக உன்னோட அண்ணன் ஊர் மக்கள் இப்படி எல்லாம் கொள்றான் அப்படின்னு கேட்டா, அண்ணி என்னோட அண்ணனை இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அன்னைக்கு அந்த கல்யாண நாள்ல என்னாச்சு தெரியுமா? என் அண்ணன் உங்களைதான் கல்யாணம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்தான். அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போட்டதே அந்த வில்லிதான். அன்னைக்கு அவதான் உங்களை அந்த கவசத்துக்குள்ள மாட்ட வச்சா. அப்படி மாட்ட வச்சுட்டு நீ மட்டும் இப்ப என்ன கல்யாணம் படிக்கல அப்படின்னா கவசத்துக்குள்ள இருக்கிற உங்களை கொன்னிடுவேன்னு மிரட்டி இருக்கா. அதனாலதான் என்னோட அண்ணன் எதுவும் பண்ணாம அமைதியா இருந்தா. அதே மாதிரி என் அண்ணனுக்கு ஆப்போசிட்ல நீங்க நின்னப்போ பின்னாடி இருந்து அந்த வில்லி உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்தா. அதான் அவகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் உங்களை அடிச்சாரு. அண்ணன் உங்களை பிரிஞ்சதுல இருந்து அண்ணன் இப்ப வரைக்கும் தினம் தினம் குடிச்சு குடிச்சு அவரோட உடம்பையும் கெடுத்துக்கிறான்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோயினுக்கு வேதனை தாங்கல. அதனால வேக வேகமா ஹீரோ பாக்குறதுக்காக ஓடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி சமய சரக்கடிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த சரக்கு தலைக்கு ஏறினதுனால ஆப்போசிட்ல ஹீரோயின் உட்கார்ந்துருக்கதான் நினைச்சுக்கிட்டு, என்னைய மன்னிச்சிரு, நான் உன்னை தெரியாம அடிச்சிட்டேன், நான் தெரியாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்னு தனியா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கையில கத்தியோட ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறத பார்த்த பையன், ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, ஏன் அமைதியாவே இருக்க, இப்படி அமைதியா இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொள்றதுக்கு என்னைய மொத்தமா கொன்னுட்டுன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினால அழுகை அடக்க முடியல. அப்படியே போயிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என்னைய மன்னிச்சிரு, நானும் உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லி அவனுக்கு முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் உங்க சண்டை போட்டதுல இருந்தே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா சரியாவே தூங்கி இருக்க மாட்டா. அதனால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோட மடியில நிம்மதியா படுத்து நம்ம ஹீரோயின் தூங்குறா. அப்பவே எதை பத்தி கனவு கண்டான்னு தெரியலங்க. நம்ம ஹீரோட கையை பிடிச்சுக்கிட்டு, பிளீஸ் என்ன எங்கேயும் தனியா விட்டுட்டு போயிடாத, என் கூடவே இருன்னு கெஞ்சிரா. அப்ப ஹீரோவா அவளோட கையை பிடிச்சு, நான் சாகுற வரைக்கும் கூடவே தான் இருப்பேன்னு சத்தியம் பண்றான். அப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை தேடி அந்த இடத்துக்கு பாங்க வரான். அந்த பாம்பறக்க அவனை எதுவும் கடத்திட்டு வந்துட்டானா அப்படின்னு கேட்டா, அவன் என்ன எதுவும் கடத்தல, நானா தான் வந்தேன், என் வயித்துல அவனோட வாரிசு வளருது, அண்டவன் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால என்னால வர முடியாது, பிளீஸ் இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்றப்போ நம்ம பாங்கோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனியா நின்று ஃப்ளூட் வாசிக்கிறப்போ அந்த இடத்துக்கு அந்த வெள்ளி வரா. வந்தவன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, டேய் நான் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆகிட்டு இருக்கேன், எனக்கு எப்பதான் அவளோட ஆத்மாவை கொண்டு வந்து கொடுக்க போறேன்னு கேட்டா, ஹீரோ என்ன மன்னிச்சிரு, அவளோட ஆத்மாவை என்னால உங்ககிட்ட கொடுக்க முடியாது, ஒருவேளை உனக்கு தேவை அப்படின்னா என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற பாதி ஆத்மாவை நீ எடுத்துக்கோன்னு சொல்றான். அப்ப வெள்ளியும் என்னடா என் மேல காதல் குறைஞ்சிருச்சா, அவன் மேல கரிசனம் காட்டிடறான்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு போறா. அப்படி சண்டை போட்டு அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற சக்தியை உறிஞ்செடுக்கிறா. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக சொல்லிட்டு அந்த வெள்ளி கூட சண்டைக்கு போறா. பட் நடந்த சண்டையில வெள்ளி கிட்ட நம்ம ஹீரோயின் தோத்துட்டா. அப்ப ஹீரோயினும் உனக்கு என்னதாண்டி பிரச்சனை, பேசாம என்ன கொன்னிட வேண்டியதானேன்னு கேட்டா, உன்னை கொல்றதெல்லாம் ஒரு மேட்டரா, உன்னை கொன்னன்னு வச்சுக்கோயே என்னோட காதலனும் சேர்ந்து செத்துருவான், நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட முழு ஆத்ம சக்தி கூட எனக்கு வேணாம், உன் உடம்புல உள்ள பாதி சக்தியை மட்டும் என்கிட்ட கொடு, உன்னை உயிரோட விட்டுறேன்னு சொல்லிட்டு வில்லி அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. இப்ப இன்னொரு பக்கம் இந்த 9 வால் நரி இருக்கா இல்லையா, அவ நேரா லார்ட் யூவை பாக்குறதுக்காக போறா. போயிட்டு அவங்க கிட்ட, என்னடா உனக்கு விஷயமே தெரியாதா, உன்னோட ஆள் ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிருக்கா, சீக்கிரம் போயிட்டு அவளை காப்பாத்துன்னு சொல்லவும் நம்ம யூ கோட்டையை விட்டு கிளம்புறான். அதே மாதிரி நம்ம ஹீரோனும் பாத்தீங்கன்னா அந்த குருமாதாவோட சமாதிக்கு முன்னாடி உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம லார்ட் யூ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு போறான். நீ எதுக்கிட்ட என்னோட சண்டைக்கு வரேன்னு கேட்டா, ஹீரோயினை நான் காதலிக்கிறேன், அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, அவளை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துறல, அதான் உன்னை போட்டு தலை வந்திருக்கிறேன் சொல்லிட்டு புளியா மாதிரி பாம்பு கூட சண்டை போறான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தினா வீட்டுல தனியா சோகமா இருப்பா. அத அந்த பாங்க் பாத்துட்டு, என்னாச்சு ஏன் சோகமா இருக்குன்னு கேட்டா, பாத்தியா வழக்கம் போல அவன் தனியா விட்டுட்டு போயிட்டான், மறுபடியும் திரும்பி வருவானா அப்படிங்கிற விஷயம் கூட தெரியலன்னு சொல்றப்போ அந்த பையன், அப்படிலாம் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், கண்டிப்பா உன்னை தேடி வருவான் பாருன்னு பாங்க் சொல்றான். இப்ப இன்னொரு பக்கம் வில்லியோட கோட்டையை காமிச்சா அங்க நம்ம ஹீரோ உட்காந்துருப்பான். அவனை பார்த்த வில்லியும் சமய சந்தோஷமாயிடுறா. டே எப்படா கோட்டைக்கு வந்த, என் மேல அவ்வளவு கோவம் எல்லாம் போயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சா அவன் இந்த வில்லியோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உரியறான்.
பார்த்தா அது நம்ம ஹீரோ கிடையாது, ஒன்பது வால் நரி. இப்ப இந்த நரி அந்த வில்லியோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சதுனால வில்லி பலவீனமாயிட்டா, அப்படியே பாம்பா மாதிரி நம்ம ஹீரோ நோக்கி வந்துட்டு இருக்கா. அப்படி வந்தவன் நம்ம ஹீரோனோட உடம்புக்குள்ளயும் போயிடுறா. அப்படி போனவன் என்ன பண்றா பாருங்களேன், நம்ம பாங்க் தனியா குளிச்சுட்டு இருப்பான், அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பையன் மேல கைய வச்சு அவனை தனியா கூட்டிட்டு போறா. இப்ப நம்ம பாங்குக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் படத்தெல்லாம் பாக்குறப்போ சந்தேகமா தான் இருக்கு, பட் நம்ம ஹீரோயின் ரூபத்துல இருக்கிற வில்லி பாத்தீங்கன்னா என்ன உனக்கு பிடிக்காதா, உனக்கு நான் தகுதியானவ இல்லையான்னு கேட்டா, சேச்சா அப்படிலாம் கிடையாது, நீ எனக்கானவ, என்னைக்குமே நீ என் மனசுல இருப்பேன்னு சொல்றப்போ, அப்பவா இன்னைக்கு நான் உனக்கு தான் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி இப்படிமா இருப்பாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வில்லி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட உடம்ப விட்டு வெளியில போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கண்ணு முடிச்சு பார்த்தா நம்ம பாங்கு உயிருக்காக போராடும்படி கீழே கிடப்பான். அவன் எடுத்து அப்படியே மடியில வச்சுட்டு, டே உனக்கு என்னடாச்சு, உன்னை யாரும் அப்படி பண்ணதுன்னு கேட்டா, கவலைப்படாத, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உன்னை காதலிச்ச இத்தனை வருஷத்துல நீ என் கூட ஒரு நாளாச்சும் காதலியா இருக்க மாட்டியான்னு ஏங்கிருக்கேன், அது இப்ப நடந்துருச்சு, அந்த சந்தோஷத்தோடய நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு அப்படியே பயம் மறைஞ்சு காத்தோட காத்தா கரைஞ்சு போறான். அண்ட் ஒரு பறவையோட முட்டையாவும் மாறுறான். அவ்வளவுதான், இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோனுக்கு செம காண்டாயிடுது. அப்ப இந்த வில்லி பத்தினா குடையா மாதிரி பக்கத்துலதான் விழுந்து கிடப்பா. அவளை பார்த்த ஹீரோனும் கோவத்துல அவளோட சக்தியை பயன்படுத்தி அப்படியே அவளை மொத்தமா எரிச்சு பஸ்மமாக்கலாமேன்னு பாக்குறப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். பிளீஸ் அவளை எதுவும் பண்ணிடாதுன்னு கெஞ்சுறான். அப்ப ஹீரோனும், டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா, அவ நம்ம பாங்க கொன்னு இருக்கா, என்ன எவ்வளவோ குடும்பப்படுத்திருக்கா, அப்பேற்பட்டவளை எப்படி நான் உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு அவளை கொல்ல பாக்குறப்போ ஹீரோ ஹீரோயினோட கழுத்துல கத்திய வைக்கிறான். இந்த பாரு, நான் சொர்க்கத்துல இருந்து சிறப்பட்டு கீழே விழுந்தப்போ என்ன காப்பாத்துறதாவதான், அதனால அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவளோட உயிரை நான் காப்பாத்துவேன், ஒழுங்கா அவளை விட்டுறேன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோயினும் போனா போதுன்னு அவளை விட்டுறா. இப்ப இன்னொரு பக்கம் முன்னாடி சீன்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு டாக்டர், அந்த டாக்டருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்குது. அந்த இடத்துல இந்த ஒன்பது வால் நரி பொண்ணு நிப்பா. 500 வருஷமா அவனுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம், ஆனா நம்மள பத்தி புரிஞ்சுக்காம இவன் இன்னொரு பொண்ண காதலிக்கிறானே கல்யாணம் பண்ணிக்கிறானே அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வேதனை தாங்கல. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமாங்க, இந்த டாக்டருக்கு முன் ஜென்மத்துல நடந்த எல்லா விஷயமும் நல்லா ஞாபகத்துல இருக்கு, பட் அந்த விஷயம் ஞாபகத்துல இருந்துமே அவகிட்ட எதுவுமே காட்டிக்கல. மேபி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஒன்பது வால் நரி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால என்னமோ தெரியல இந்த பைய தெரிஞ்சே இந்த ஒன்பது வால் நரி பொண்ண ஒதுக்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பாங்க ஒரு முட்டையா மாறிட்டாலியா, அவன் அந்த குருமாதா இருக்கிற சமாதிக்கு பக்கத்துல உள்ள மரத்துல வைக்கிறா. எனக்கு நடந்த ரெண்டு பேருமே என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழறா. அப்ப அந்த இடத்துக்கு கையில ஜாடியோட நம்ம ஹீரோ வரான். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன மன்னிச்சிரு, உன்னோட பாதை ஆத்மா எனக்கு வேணும், அந்த வில்லியோட உயிரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட சக்திகள் மொத்தத்தையும் உறிஞ்சு வெளியில எடுக்கிறான். நம்ம ஹீரோயினும், நீ பண்றது பெரிய தப்புடா, அவளுக்காக நீ என்னைய கொல்ல துணிஞ்சிட்டியான்னு கேட்டா அவ என்னோட உயிரை காப்பாத்திருக்கா, அதுக்காக நான் கைமாறி செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லி இவன் அந்த வில்லியோட கோட்டைக்கு வந்து வில்லியை மறுபடியும் உயிரோட கொண்டு வரதுக்கான ப்ராசஸ்ல இறங்குறான். அப்ப நம்ம தலைவன் லார்ட் யூ இருக்கா இல்லையா, அவன் வணக்கண்டா மாப்பிள்ள தேனியில இருந்து அப்படின்னு சொல்லி குறுக்க வரான். ஏண்டா என் ஆளுகிட்ட வம்பு தும்பு பண்ணாதன்னு சொல்லி அந்த அடி அடிச்சனே, மறுபடியும் எதுக்கிட்ட அவளோட ஆத்மா சக்தியை பயன்படுத்துறேன்னு கேட்டா, ஹீரோ யாரும் சொல்றதையுமே கேட்காம அவனோட உடம்புக்குள்ள இருக்கிற மிச்ச மீதி ஆத்மாவையும் அந்த வில்லி கிட்ட கொடுத்து அப்படியே சாகுற கண்டிஷனுக்கு போயிடுறான். அப்பதெல்லாம் பார்த்த லார்ட் யூவும் ஒரு ஸ்பெல்ல போடுறான். அப்படி அவன் அந்த ஸ்பெல்ல போட்டதுமே நம்ம ஹீரோயின் பத்தினா ஒரு கடவுளா உருவெடுக்கிறா. அப்படியே ஹீரோக்கு ஆப்போசிட்லயும் போயிட்டு நிக்கிறா. நின்னுட்டு அடிக்கடி ஒன்னு சொல்லுவியே, இவதான் என்னோட உயிரை காப்பாத்துறான், இவதான் என்னோட உயிரை காப்பாத்துறான்னு. ஆனா அவளாவும் உயிரை காப்பாத்துறான், அவ இல்ல நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறான். அன்னைக்கே சொர்க்கத்துல இருந்து நம்ம ஹீரோ பாம்பா மாதிரி பொத்துன கீழே விழுந்துட்டு இருக்கிறப்போ அவனை தாங்கி பிடிச்சதே நம்ம ஹீரோயின் தான், அவனோட உயிரையும் காப்பாத்திருப்பா. பட் அப்ப அவன் சுய நினைவுல இல்லாதனால நம்ம ஹீரோயினோட முகத்தை பாத்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் பூமியில விழுந்த பைய கண்ணு முழிச்சு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த வில்லி. சோ இவன் தான் தன்னோட உயிரை காப்பாத்துறான் அப்படிங்கிற மாதிரி இந்த பையன் நினைச்சுக்கிட்டான். அண்ட் அந்த வில்லி இதான் சான்ஸ்னு சொல்லி உன் உயிரை நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டா. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோட வாயில இருந்து வார்த்தையே வரல, அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்து சாகர லெவலுக்கு போயிடுவான். அதை நம்ம ஹீரோயின் பார்த்து அவனோட உயிரை காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக அவளோட உடம்புக்குள்ள இருந்த கொஞ்ச நஞ்ச தெய்வீக சக்தியையும் மறுபடியும் ஹீரோட உடம்புக்குள்ளேயே செலுத்துறா. இந்த பக்கம் வில்லியும் பாத்தீங்கன்னா அவளோட உருவத்துக்கு திரும்பி வந்துட்டா. அப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு ஹீரோயினை பார்த்து, என்னைய மன்னிச்சிரு, இத்தனை வருஷங்களா நீ என் கூடவே இருந்து நீ தான் என்னோட உயிரை காப்பாத்துற அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு, என்னைய மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சினா, எனக்கு என்னமோ தெரியல நீ எனக்கு கெடுதல் பண்ணாலும் நீ உயிரோட வாழணும்னு எனக்கு தோணுச்சு, அதான் என்னோட சக்தியை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்த அந்த தெய்வ சக்தி மறைஞ்சு போயிடுது. அண்ட் மனுஷியா இருக்கிற ஹீரோயின் கீழே தான் விழுந்து கிடக்குறா. அவளை நம்ம ஹீரோவும் தூக்கி மடியில வச்சுட்டு ஆள ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் பத்தினா ஹீரோ கிட்ட, நான் ரெண்டு தடவ கல்யாண கோலத்துல இருந்தேன், பட் கடைசி வரைக்கும் உன் கூட எனக்கு கல்யாணம் நடக்காமலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மயங்கிறா. அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அப்ப வெளியில நம்ம தலைவன் லார்ட் யூ இருக்கா இல்லையா, அவன் அந்த வில்லி கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா உன்னாலதான் என் ஆள் செத்தான்னு சொல்லிட்டு அவளை கொல்ல பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் குறுக்க வந்து அந்த வில்லியை காப்பாத்துறான். அப்ப லார்ட் யூ ஒன், டே இப்ப கூட அவளோட உயிரை நீ காப்பாத்துவன்னு கேட்டா,
ஹீரோ வில்லி கிட்ட 1000 வருஷமா நீ என்கிட்ட பொய் தான் சொல்லிருக்க, அந்த பொய்யையும் நம்பி நான் இத்தனை வருஷங்கள் இருந்திருக்கேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ என்கிட்ட பொய் சொல்லாம உண்மையை சொல்லியிருந்தா கூட உனக்கு நான் உதவி பண்ணிருப்பேன். ஆனா கடைசி வரைக்கும் பொய்ய சொல்லி சொல்லி என் கழுத்து அறுத்த பாத்தியா, அத நான் மறக்கவே மாட்டேன். ஆனா இப்ப நான் உன்னை கொல்ல போறதும் கிடையாது, இப்பவே இப்படியே நீ உயிரோடவே இரு, கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியை உன கொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வில்லிய தனியா விட்டுட்டு போயிடுறான். அப்ப அந்த வில்லியும், டே நான் உன்கிட்ட பொய் சொல்லிருக்கலாம், ஆனா நான் உன்னை உண்மையா தான் காதலிச்சேன் காதலிச்சேன்னு கத்ரா கதர்றா. பட் நம்ம ஹீரோ காதலே வாங்கிக்கல. இப்ப இன்னொரு பக்கம் அந்த லார்ட் யூ பத்தி தான் மறுபடியும் அரண்மனைக்கே திரும்பி வரான். வந்துட்டு ஹீரோயினை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு, நான் ரொம்ப வருஷமாவே ரொம்ப காலமாவே ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அச்சாசலா உன்ன மாதிரியே இருப்பா, அதனாலே என்னமோ தெரியல என்னையும் மீறி நான் உன்னை காதலிச்சிட்டேன்னு பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல அந்த பாம்பறக்க ஏதாவது சேட்டப் பண்ணான்னு வச்சுக்கேன், மாமா கிட்ட வந்து சொல்லு அந்த பாம்பு பயலோட தோலை உரிச்சு தொங்க விட்டுற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஸ்டார்டிங் சீல நம்ம ஹீரோயின் முத முதல்ல ஒரு மரத்தக்கடியில இருந்து கண்ணு முடிச்சிருப்பா இல்லையா, அதே மரத்தக்கடியில மறுபடியும் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.